வணக்கம் இது உங்கள் சிவி சொன்சலாரம் எப்படி இருக்கீங்க என்னை பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் இன்னைக்கு சார் எப்படி சொல்ல நடந்துச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எஃபிக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஃபயர் எவ்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தனலட்சுமி மணிகண்டா அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் நிறைய பேருக்கு நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து அன்ஃபயர் எவிக்ஷன் அப்படின்ட்டு ஏன்னா இந்த டைமில் கண்டிப்பாக அவங்க அடுத்த வாரத்தில் இருந்தாக வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட் ஆனால் இவங்களுக்காக இவங்களை வந்துட்டு பண்ணுறாங்களே பலியாக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இன்றைக்குமே அதே மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு ஏன்னா மைனாவை காப்பாற்றுறதுக்கு கதிரவனை காப்பாற்றுறதுக்கு ஏடிக்கை வந்து பலியாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேரை விட ஏடிக்கை கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன் அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஏடிக்கை வெளியேறினது கமலஹாசனுக்கு வந்துட்டு ஒரு அன்ஃபேராக தோணி இருக்குமானு தெரியல அது மட்டும் இல்லாமல் அவர் வெளியேறினதுக்கப்புறமா அசீம் சொன்ன வார்த்தைகள்லாம் பயங்கர சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து அசீமோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏடிக்கை உணர்ந்திருப்பார் வெளியே போய்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கண்டினியூ போட்டுறாங்களான்றது அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா நம்ம எத்தனையோ சீசனெலாம் கடந்து வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அவர் வந்து கமலாசன் முன்னாடி வரும்போது கமலாசனும் நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணாப்பில்ல பயண வீடியோவும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கமலாசன் சூப்பராக என்ன சொன்னார்னா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகும்போதாவது நூறு நாட்களை கடந்துட்டு இந்த வீட்டு விட்டு நீங்கள் போகும்போது இப்படி நீங்கள் போகக்கூடாது அதாவது அவரோட தலைமுடி பார்த்தீங்கன்னா ஜீனி மாதிரி மொட்டை அடிச்சு விட்டாங்க நான் அப்படியே சொன்னால் அது ஒரு டாஸ்க்கே கிடையாது இவங்களெல்லாம் வன்மத்தில் வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க இவங்க ஏன் பண்றாங்க ஏழு பேர் சேர்ந்து அவங்கள வச்சு செஞ்சிருக்க வேண்டாமா பண்ற மாதிரி இருந்துச்சு பட் என்ன பண்றது அங்கே வந்து யோசிக்காமல் இதுலையாவது செஞ்சு ஏதாவது செஞ்சு நான் அஞ்சுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் பட் அது எல்லாமே வேஸ்ட்டாக போய் கடைசியில் கோமாளி மாதிரி வெளியே போனது கமலஹாசன் அவருக்கு பிடிக்கல அதனால என்ன பண்ணா அவர் யூஸ் பண்ணுற கேப்பு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு அவர் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற கேப் புதுசாக வாங்கின கேப் கிடையாது அதிலே கமலஹாசன் சொல்லிட்டு கேஹெச் அப்படின்னு போட்டிருக்கு அந்த கேப்பை வந்துட்டு இது உங்களுக்கு நான் கொடுக்கன்னு சொல்லும்போது ஏடிக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டா போல ஏன்னா இது ஒரு சின்ன கேப் தானுங்க என்னங்க இதில் ஒரு இருக்குது அப்படின்னா அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு விஷயம் தெரியும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பேப்பரில் போயிட்டு தயவு செஞ்சு ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்துக்காக ஏங்கிட்டு எங்கெங்கேயோ போகிறாங்க பாருங்கள் அந்த ஒரு ரசிகனுக்கு தான் அந்த விஷயங்கள் எவ்வளோ பெரிய ஒர்த்து அப்படின்றது தெரியும் ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஏரிக்கை ஆகிட்டு அவரை கட்டி பிடிச்ச விஷயங்கள பயங்கரமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக சூப்பராக தரமாக ஒரு ரேப் அப்போல வேறு லெவலில் இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கைத்தட்டில் அந்த ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு அந்த கைத்தட்டல் மூலமாக அதிர அதிரவிஷ்டங்கள்லாம் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சில விஷயங்களை மட்டும் தவிர்த்திருந்தன்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு டாப் ஃபைவ்க்குள்ளே இருந்திருப்பார் குறிப்பாக அசீமை பற்றி பேசாமல் இருந்திருந்தால் இருந்திருப்பார் அதேமாதிரி விக்ரமன் சில அட்வைஸ் இவருக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக இருந்திருப்பார் அதை ரெண்டு பேருமே தவிர்த்ததுனால இந்த மாதிரி ஒரு நிலமைக்கு வந்து டாப்ல பட் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக வந்துட்டு இதோட முடிய போகிறது கிடையாது இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது திறமைகள் இருக்குது திறமையுள்ளவர்கள் கண்டிப்பாக புழைச்சிப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அச்சீவ் பண்ணி சாதனை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சோ அதன்படி பார்க்கும்போது இந்த அன்ஃபையர் எஃபிக்ஷனில் ஏடி ஏடிக்கைக்கு நம்ம ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு இன்னும் மைனா கதறவெல்லாம் எதுக்கு உள்ளே வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிக்பாஸ்கிட்ட ஒரு கேள்வி வச்சு வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுது ஏடிக்க உண்மையிலேயே எடிக்ட் ஆனது கரெக்ட்டுன்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் வச்சுட்டு ஏன் இவர் அனுப்புனாங்கன்றத உங்களுக்கு என்ன தோணுது அது மட்டும் இல்லாமல் கமலாசன் சூப்பராக வந்துட்டு அந்த கிஃப்ட்டு கொடுத்தாரு பாருங்க அது உண்மையிலேயே சமையாக இருந்துச்சு மாஸ் தரமாக இருந்துச்சு அதை பற்றி இன்னும் நினைக்கிறீங்க சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாமல் வரைக்கும் பாய் நண்பர்களே